Welcome friends, welcome to Tamil Fun Express. Number Super Singer Junior Season 9 பொறுத்தவரைக்கும் இதுல இந்த வாரம் மக்கள் இசை பாடல்கள் ரவுண்ட் நடக்குது. இது வழக்கம் போல பிரியங்கா மற்றும் மாக்கப்பா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு சித்ராமா, அந்தோனிதாசன் மற்றும் தமன் அவர்கள் நடுவர்களா வந்திருக்காங்க. இந்த ஃபோக் ரவுண்ட பொறுத்தவரைக்கும் இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் குட்டீஸ் எல்லாரும் படத்துல இருக்க மெகா ஹிட்டான மக்கள் இசை பாடல்களை தேர்ந்தெடுத்து அது ரொம்ப சூப்பரா வேற லெவல்ல பாடி ஆத்திருக்காங்க. அதுல குறிப்பா இந்த சின்ன வயசுல இதற்கு முன்னாடியே நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல கலந்து அதுல டைட்டில் வின்னரா வெற்றி பெற்று குழந்தை நட்சத்திரமா சில படங்கள்ல அற்புதமா நடிச்சு தொடர்ந்து இப்ப சினிமாவுல பிளேபேக் சிங்கரா பாடலும் பாடி அசத்தி நம்ம சூப்பர் சிங்கர்லயும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல் எடுத்து அது தன்னுடைய மழலை குரல்னால அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான குழந்தை தான் குட்டி மேக்னா. நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 9 பொறுத்தவரைக்கும் இதுல பழைய சீசன்களுடைய போட்டியாளர்களோடலாம் சேர்ந்து தொடர்ந்து இரண்டாவது வாரமா திருவிழா மாதிரி கொண்டாடுற ஃபோக் ரவுண்ட்ல இந்த சீசனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய அற்புதமான பாடல் திறமையினால மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான குழந்தையான மேக்னா அவர்கள் இசைஞானி இளையராஜாவோட இசையில சித்ராமா மற்றும் மனோ அவர்கள் பாடிய மதுரை மறிக்கொழுந்துன்ற ரொம்ப கஷ்டமான பாடலை எடுத்து அது அப்படியே சித்ராமா மாதிரியே தன்னுடைய மழலை குரல்னால ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பாடி ஆத்திருந்தாங்க. இந்த பாடல பாடி முடிச்சவனே அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே அவங்களை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. அதுல சித்ராமா அவர்கள் சொல்லும்போது இந்த மாதிரி பாடல்கள்லாம் இந்த வயசுல எடுத்து பாடுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம், உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி பாராட்டியிருந்தாங்க. அதன் பிறகு இது நம்ம சித்ராமா பாடிய பாடல்ன்றதுனால நம்ம குட்டி மேக்னா மற்றும் சித்ராமா சேர்ந்து இந்த பாடலை வேற லெவல்ல பாடி சாமே ரொம்ப பெரிய சர்ப்ரைஸே கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து தமன் அவர்கள் மேடைக்கு வந்து மேக்னா அவர்களுக்கு மாலையை போட்டு பாராட்டியிருந்தாரு. அவர் பேசும்போது நீ பாடினது எவ்வளவு கஷ்டமான பாடல்ன்றது உனக்கு தெரியுமா, ஆனா நீ அதை சர்வசாதாரணமா பாடி ஆசிருக்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாரு. அதை தொடர்ந்து அந்தோனிதாசன் அவர்கள் சொல்லும்போது உங்களுடைய இந்த அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு மாலைலாம் பத்தாது, 2-3 மாலை போட வேண்டியிருக்கும்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு. மேலும் இந்த சின்ன வயசுல இந்த அளவுக்கு சாதனைகளை படைச்சிருக்க மேக்னா அவர்கள் நம்ம சூப்பர் சிங்கர்ல நிறைய அற்புதமான பாடல்களை பாடி இதனுடைய டைட்டில் வெற்றி பெறதுக்காக தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் மேக்னாவை பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான திறமையை பத்தியும் இந்த ஃபோக் ரவுண்ட்ல அவங்க சித்ராமாவுடைய பாடலை எடுத்து அவங்கள மாதிரியே பாடி கொடுத்த அசத்தலான பெர்ஃபார்மன்ஸை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.